அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வர துவாக்கள் மற்றும் மார்க்க அடிப்படையிலான மந்திரித்தல் முறைகள் மூலம் நோய்களுக்கு சிகிச்சை அளித்தல் ஒவ்வொரு நோய்க்கும் நிவாரணியை வைத்திருப்பது அல்லாவின் அருள்தான் மிக்க பயனுள்ள மருந்தும் சிகிச்சையும் யாதெனில் சன்மார்க்கம் அனுமதித்துள்ள துஆக்கள் மந்திரித்தல் முறைகள் ஆகியவற்றின் மூலம் சிகிச்சை அளிப்பதாகும் பொதுவாக ஓதிப்பார்த்தல் என்பது பலவிதம் ஒன்று குர்வான் வசனங்களை ஓதி ஓதி பார்த்தல் மந்திரித்தல் இது உடல் உள நோய்களுக்கு மிகவும் பிரயோசனமானது அல்லாஹ் கூறுகின்றான் உங்களுக்கு நோய் நிவாரணியாக அருளாக அமையக்கூடியதையும் குர்வானில் நாம் இறக்கியுள்ளோம் இரண்டாவது சூராஹாவை வைத்து ஓதி மந்திரித்தல் நபி அவர்கள் காலத்தில் தேள் கொட்டிய ஒருவருக்கு அபு சாயித் அவர்கள் ஃபாத்திஹா ஓதி மந்திரித்தார்கள் அதனால் அவருக்கு சுகம் கிடைத்தது இச்சேலை நபி அவர்கள் அங்கீகரித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மூன்றாவது கொல்சூராக்களை ஓதி மந்திரித்தல் நபி அவர்கள் நோயுற்றால் இந்த மூன்று சூறாக்களையும் ஓதி இலேசான உமிழ்நீர் கலந்த காற்றை வாயால் ஊதி தடவிக்கொள்வார்கள் மந்திரித்தல் ஓதி பார்த்தல் என்பது மூன்று நிபந்தனைகளுக்குட்பட்டதாக இருக்க வேண்டும் ஒன்று ஓதிப்பார்த்தால் கிடைக்கும் பயன் அல்லாஹ் கொடுப்பது என்று நம்ப வேண்டும் இரண்டு மந்திரிக்கும் வார்த்தைகள் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் மந்திர வார்த்தைகளாக இருக்கக்கூடாது மூன்று மார்க்கத்திற்கு முரணானவற்றை கொண்டதாக இருக்கக்கூடாது உதாரணமாக ஜின்களை அழைத்து பாதுகாப்பு வேண்டும் வார்த்தைகளைச் சொல்லலாம் ஒரு ஹதீஸில் ஷிர்க்கான வார்த்தைகள் இல்லை எனில் மந்திரிப்பதில் பிரச்சினை இல்லை என வந்துள்ளது ஒரு நோயாளி முதலில் சுகம் வேண்டி இறைவனிடம் இறைஞ்சி பிரார்த்திக்க வேண்டும் நபி ஐயூப் அலை இஸ்லாம் அவர்கள் என் இறைவா என்னை நோய் பீடித்து விட்டது நீ இரக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் மிக இரக்கமுள்ளவன் என்று அழைத்தார்கள் அதே போன்று நோயாளி வலியை உணரும் இடத்தில் தன் கையை வைத்து மூன்று முறை பிஸ்மில்லா என்று கூறிய பின் ஏழு தடவைகள் இந்த துவாவை ஓத வேண்டும் ஒருவர் தன் வீட்டில் நோயுற்றவர்களுக்கு ஓதி பார்க்கலாம் ஆயிஷாரியா அவர்கள் கூறுகின்றார்கள் எங்களில் யாராவது நோயுற்றால் நபியவர்கள் வலக்கையால் அவரை தடவி பின்வரும் துவாவை கூறுவார்கள்

என்ற துஆவை கேட்டால் அவருக்கு சுகம் கிடைத்துவிடும் ஆகவே என் அருமை சகோதரனே மார்க்கம் காட்டும் சிகிச்சை முறையை கடைபிடித்துக் கொள் அது மிக பயனுள்ள மாமருந்தாகும் தெரிந்துகொள் நோய் குணமடைவது அல்லாவின் புறத்திலிருந்து கிடைப்பது அதைத்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நான் நோயுற்றால் அவனே என்னை குணப்படுத்துவான் என கூறு கூறுகின்றார்கள் واخر دعوانا ان الحمد لله رب العالمين